Hello, welcome guys. Now we're seeing the Gun of Boom live streaming of our New Year and Christmas update. Now we are using small tips how to win the game, tips to win the game, strategy and unlock key and cases. These are all we are talking about this live, and gameplay also, how to use some tricks to kill the down, fell down the enemy, and much more and more. Okay, in we are pushing. I am in 25th level, 521 gold points. We see that today quest I completed. Daily task is only one there, make 9 headshot. Now one is waiting for that. Okay, welcome Praveen Kumar TG. Sai, I love you. Okay, thank you. Welcome Clash at VB. Okay, welcome. Okay, now start the battle for some tips, I start battle. Okay, battle start within 10 to 20 seconds. Okay, game is loading. Loading process going. Check out the I button. You have new information in I button. Okay, game start. I reduce the volume. Okay, now start the game. French Tech, welcome. Which live app? Live app is YouTube Screen Live. You check that in Play Store. You check that. Play game. Okay, attacking time. Okay, fell down. First blood, me only. Okay, we see that opponent are very, because they capture the point. If we capture means more points we get it. Okay, I fell down. 102 points. We both are competitive, this way we will win the final. 4 minutes to go, timeline. Yes, this game is tricky for headshot. Headshot is very well. In nearby you use shotgun, shotgun. In long distance you give machine gun or some rifles. That like, if you very long distance means use sniper. Sniper means you hide the location, then only easily enemy fell down the target. Okay, now 2:33. Okay, tell your game is bro. This name is Gun of Boom. Tamil. Okay, we are trying to talk English. Adanalada. Okay, now I continue to stay in Tamil. Okay, ipo Tamil la paathna Gun of Boom undu romba super ah game. Ipo vandu paathna idu vandu na 25th level la vandhala or pro level ku vandiruken appdin solittu na adu paathu pannala nu solittu. அதனால் இந்த கேம் அந்த லைஃப் ஒரு கொஷின் லைஃப் அந்த கொஷனுக்கு வந்ததுனால தான் நான் அதை சூஸ் பண்ணியிருக்கேன். கனவும் ஐ பட்டன் செக் பண்ணுங்க, ஜெம்ஸ் எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஐ பட்டனில் கடைசியில் இருக்கிற வீடியோ பார்த்தோன்னா ஜெம்ஸ் எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்கலாம், அதை செக் பண்ணி பாருங்கள். அந்த வீடியோ வந்து இப்போ தான் போஸ்ட் பண்ணாங்க, நம்ம தமிழ் கேமர்ஸ் தான் போஸ்ட் பண்ண, அஸ்வின் தான் போஸ்ட் பண்ணார். அதனால் அந்த வீடியோ பாருங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜெம்ஸ் என்பது கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இந்த மாதிரி ஷார்ட் ஹெட் ஷார்ட் கொடுத்துட்டாலே போதும், அவங்க வந்து அப்படியே பொசிஷன் நிற்க வச்சிடலாம். அதாவது அதே இப்போ வந்து 467-405-26 ஈக்குவல் பாயிண்டில் இருக்கும். ஓகே, பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தென் இப்போ பார்த்தோன்னா இது வந்து அப்லோட் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், 242 MBPS வந்து கேம் அப்லோட் ஆகிட்டுருக்கு. அதான் இதில் ஒரு அட்வான்டேஜ். இதே வந்து நான் 480 வச்சுருக்கேன். இதே நான் வந்து 720 நான் வச்சுருந்தேன். இதே 500, அதாவது 5 MBPS உங்களுக்கு டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அது முக்கியமான அது ஒரு இன்ஃபர்மேஷன். ஓகே, இப்போ நான் கேப்சர் பண்ணிட்டு கேப்சர் பண்ணால் நம்மளோட பாயிண்ட்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கும். அதான் வந்து 10+ ஆகும், அதனால் ஈஸியாக இருக்கும். இப்போ அந்த டைமில் எனிமி வந்து பார்த்துட்டு கரெக்டாக அட்டாக் பண்ணுவாங்க. 10 out of 10 குவாலிட்டி. தேங்க்யூ கிளாஸ் டிவி. கிளாஸ் டிவி சூப்பர் செல்லோட சூப்பர்வைசர் அப்படின்னு கூட சொல்லலாம். அவர் வந்து கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் வந்து கேம்ஸ் வந்து அவர் டிசைனிங்க்கு வந்து அவர் வந்து அப்ரோச் பண்ணுறாங்க. அவரும் பேசிக் டிசைனிங்ஸ்லாம் வந்து கொடுத்துட்டு வர்றாரு.
அது ஒரு விஷயம் இருக்குது. ஓகே, இப்போ நான் வந்து எங்கள் டீம் வந்து நியர்பையில் வந்துட்டாங்க கேப்சர் பண்ணுறது. இப்போ நான் வந்து உஷாராக அடி ஆகணும், ஏன்னா அவங்க பிளேஸை கேப்சர் பண்ணுறதுனால பயங்கர பாயிண்ட்ஸ் இது பண்ணியிருக்காங்க. பேசிக்கிட்டே விளாட்னா அது ஒரு ட்ராபேக்காக இருக்குது. ஓகே, இனிமேல் இந்த முறை அவங்க தான் வின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, சூப்பர்னு சொல்லியிருக்கீங்க. ஓகே, இதை என்னோடய பழைய வீடியோஸை செக் பண்ணுங்கள். அப்டேட் பற்றிய விஷயம் வந்து போட்டிருக்கேன், என்னென்ன அப்டேட் இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ அடுத்த கேம் வந்து நியூ இயர் அப்டேட் பார்ப்போம். அது இது முடிஞ்சவனே அடுத்த நியூ இயர் அப்டேட் தான் பார்க்கலாம். ரெண்டு பேர் ஒரே டைமில் கில் பண்ணியாச்சு. இந்த மாதிரி எப்போயாவது ஒரு முறை தான் லக்கி கிடைக்குது. இப்போ அவங்க 100 பாயிண்ட்ஸ் லீடில் வராங்க. இப்போ நம்ம வந்து கட்டாயமாக அவங்க வந்து தோக்கடிச்சு ஆகணுன்ற ஒரு ஸ்டேஜ் இருக்கும். ஓகே, 7:33. இப்போ பக்கத்து ரெண்டு பேர் பக்கத்தை பக்கத்து தான் இருக்கோம். அவங்கள தோக்கடிக்காமல் நம்ம வின் பண்ணுறா முடிஞ்சிடும், பார்க்கலாம். ஓகே, 8-11. நம்ம லீட் அடிச்சோம், சம லீடிங், அன்பிலியபிள். 10, 9, 8 செகண்ட்ஸ் கம்மி ஆகிட்டே இருக்கு. இப்போ நம்ம அவங்க இடத்துல 8:44 பாயிண்ட்ஸ் சான்ஸே இல்லை, சம லீடு, அன்பிலியபிள். கடைசி போடுறேன் நம்ம. ஓகே, டைம் முடிஞ்சு போச்சு. 8:58 பாயிண்ட் கடைசியில் வின் பண்ணிட்டோம். கேம் ஐடி ஞாபகம் வரல, அது இருங்க. இப்போ நான் உங்களுக்கு பார்த்து சொல்ல இதிலே நான் டிஸ்பிளே பண்ணுறேன். கேம் ஐடியை பாருங்கள், வின் பண்ணிட்டோம். 3rd place கேப்சர் பண்ணிங்க. இப்போ ஹெட்ஷாட் கொடுத்தனால இப்போ இந்த கிளைம் பண்ணிடுறேன். என்னோடய ஐடி இதில் வரும்னு நினைக்கிறேன். இருங்க, நான் என்னோடய ஐடியை காட்டுறேன், 1 மினிட். ஓகே, இப்போ ஐடி டிஸ்பிளே பண்ண சொன்னீங்களே, ஐடி வந்து ஃப்ரெண்ட்ஸுக்கு போகணும். ஃப்ரெண்ட்ஸில் போயிட்டு ஆட் ஏ ஃப்ரெண்ட், இதில் ஐடி இருக்கும், ஐடியை பார்த்துக்கோங்க. ஃபைண்ட் ஏ ஃப்ரெண்ட் எது பார்த்தனா 200, இதை நான் டைப் பண்ணுறேன், 200707556. இதான் என்னோடய ஐடி. இந்த ஐடியில் எனக்கு ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் கொடுங்க, நம்ம அடுத்த இது பார்ப்போம். இப்போ வந்து நம்ம நியூ இயர் கேம் பார்ப்போம், நியூ இயர் கேம் எப்படி போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி ஐ பட்டன் செக் பண்ணுங்கள், பார்த்துட்ருக்கோங்க. இப்போ வந்து பார்த்தோன்னா நியூ இயர் இது இன்னொரு நியூன்னு வந்திருக்கு, வேறு எதாவது முடிச்சாங்க க்ளைம் பண்ணிடலாம். கோல்டு 25 கோல்டு வருது, கோல்டு பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தோன்னா 558 கோல்டு வந்துடுச்சு. இப்போ நியூ இயரோட இது பார்த்துருவோம். இனி டாஸ்க்கும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இன்னும் வந்து பார்த்தோன்னா 3 அன்லாக் பண்ணால் ஒரு பெரிய பாக்ஸ் நமக்கு கிடைக்கும். இனி இப்போ 0 key தான் இருக்குது. கீயை நம்ம அன்லாக் பண்ணோன்னா என்ன பண்ணணும்னு பார்க்கணும். குவிஸ்ட்டில் போனோன்னா இப்போ ஏர்ன் பாயிண்ட்ஸ், 750 பாயிண்ட்ஸ் நான் ஏர்ன் பண்ணிட்டேன்னா வந்துடலாம். இல்லைனா ரைஃபிளை வச்சு நான் இன்னும் ஒரு 24 பேரை கில் பண்ணிட்டேன்னா வந்துடலாம். அதான் ஒரு விஷயம். அதே மாதிரி இங்கே கீழே ஒரு 2-3 டாஸ்க் கொடுத்துருக்காங்க, அதை நான் பார்ப்போம். இப்போ நம்ம கேம் ப்ளே பண்ணலாம், இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த பேட்டில் ரொம்ப டஃப் தான். ஓகே, நான் பேட்டிலுக்குள்ளே போயாச்சு, தேங்க்ஸ் சொல்லியிருக்கீங்க. ஓகே, இப்போ இந்த பேட்டில் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கேம் இஸ் லோடிங் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இது ரொம்ப இன்ட்ரெஸ்டாக. நான் வந்து 25th லெவலில் வந்தனால தான் இந்த கேமே சூஸ் பண்ணேன். நம்ம நிறைய பேர் கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்க, இன்னொன்று ஒருத்தரத்தில் இருப்பாங்க. நான் இதை ஓ ஆல்ரெடி வந்துட்டேன், ஓ இப்போ வந்து நம்ம சேஃபாக கொண்டு போகணுமா இல்லை அட்டாக் பண்ணுவோம், ஆல்ரெடி வந்துடுச்சு ட்ரக்கு, ஓ டிஃபெண்ட் பண்ணுமோ, சச்சோ கடைசியில் இந்த நடுவில் இன்பிகிங் டைமில் வந்து கொடுத்துட்டாங்க. ஓகே, முடிச்சிடுவாங்க, 2 நிமிஷத்தில் அவ்வளோ வேகமாக கடகடகன்னு வந்துட்டாங்க. நடு கேமில் வந்து கொடுத்துட்டாங்க, நம்மளை ஸ்டார்டிங்லேருந்து பண்ண முடியல. இப்போ அவங்க ஈஸியாக வின் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து பார்த்தோம்னா 15 மீட்டர்ஸ் தான் இருக்குது, ஈஸியாக வந்துடுவாங்க 15 மீட்டர்ஸ் வந்து. நம்ம டைம் வந்து 2 மினிட்ஸ் தான் இருக்குது, நம்ம வந்து ரிவர்ஸில் கொண்டு போய் ஆகணும், அது ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு. ஓகே, ட்ரக்கை ரிவர்ஸில் கொண்டு போய் ஆகணும், அதுதான் நமக்கு முக்கியம். ஏன்னா இதே இடத்துல இருக்கேன், போக மாட்டேங்குது தெரியல ட்ரக்கு. ஓகே, இன்னும் 1:30. டூ யுவர் வேம்பயர் கேம். ஓகே, ஜாயின் பண்ணலாமா? ஓகே, இருங்க ஒரு நிமிஷம், அடுத்த கேம் வந்து பண்ணுங்கள். இன்னும் ஒரு கேம் இருக்குது, ஏன்னா டேட்டா இருக்கிறதுக்கேற்ற மாதிரி தான் யூஸ் பண்ணணும். 3 கேம் வேணால் பிளான் பண்ணலாம்னா டக்குன்னு டேட்டா காலி ஆகிடும், அதை யோசிச்சுட்ருக்கேன். நெக்ஸ்ட் கேம் வந்து கட்டாயமாக இது பண்ணுவோம்.
ப்ரோ ப்ளே. ஓகே, அதே மாதிரி வருண் இது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி கேம்ஸை பற்றியோட இது இருக்குது, தமிழ் கேம்ஸ் அஸ்வின் தான் போட்டிருக்காரு, அதையும் செக் பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரு நிமிஷத்தில் 10 மினிட் ஓவர்டாம் பண்ணிட்டேன்னா போதும். ஓ, என்ன அட்டாக் பண்ணுறாங்க, சர மாதிரியான அட்டாக் இருக்குது. ஈஸியாக வந்துடுவாங்கன்னு நினைக்கிறேன். வண்டி வேகமாக போயிடுச்சு. 4 மீட்டர், 3, 2, 1, முடிப்பு முடிப்பு அதெல்லாம் ரீச் பண்ணிட்டாங்க. ஓ, 5 மீட்டரில் கண்ட்ரஸ் ஆகிடுச்சு. பரவாயில்ல, எதிர்பார்க்கவே இல்லை. ஓகே, இப்போ அப்படியே நம்ம ரிவர்ஸில் இந்த இடத்துல நம்ம ரெடியாக இருக்கணும். ஏன்னா 5 மீட்டர் டைம், 33 செகண்ட்ஸ் இருக்குது, போக வரக்கூடாது. ஏன்னா ஒரு முறை வந்துட்டாங்கன்னா முடிஞ்சு, அதனால் முடிஞ்ச அளவுக்கு கண்டெயின் பண்ணுவாங்க. 23 செகண்ட்ஸ் இருக்குது, அதுக்குள்ளே அவுட் ஆகும் இருக்கணும். அதான் ஒரு முக்கியமான விஷயம். இந்த மாதிரி நான் கட்டாயமாக வின் ஆகும்னு நினைக்கிறேன். நெக் ஆஃப் மூமெண்ட் இருக்குது, 2 மீட்டர்ஸ். அப்பா, நோ சான்ஸ். முடிச்சுட்டாங்க, முடிஞ்சு. கடைசி வின் பண்ணிட்டாங்க. ஓகே, 7 செகண்ட்ஸில் வின் பண்ணிட்டாங்க. இது வந்து ஒரு நெக் ஆஃப் தி மூமெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, கடைசியில் லாஸ் ஆகிடுச்சு. நான் பாயிண்ட்ஸே இருக்கல, லாஸ்ட் ப்ளேஸ் தான் பிடிச்சேன். ஏன்னா நான் வந்து யாரையும் ஷூட் பண்ணல, நான் இன்பிட்வீனில் தான் வந்து ஜாயின் பண்ணேன். அது ஒரு விஷயம். ஓகே, -30 பாயிண்ட்ஸ். இப்போ யார் யார் வரப்போறீங்கன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். மெயில் வந்திருக்கு, யாரோ இன்வைட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். மெயிலில் போய் ஃபஸ்ட்டு நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அக்செப்ட் பண்ணிங்கன்னா, நீங்கள் கேம்குள்ளே இருந்தீங்கன்னா பிரவீன், நான் உங்களுக்கு அப்படியே நான் உங்களுக்கு இன்வைட் பண்ணுறேன். இன்வைட்டில் அப்படியே ஜாயின் பண்ணிக்கோங்க, லாஸ்ட் கேமாக இருக்கும். இப்போ நான் வந்து குரூப்பில் வந்து உங்களுக்கு இன்வைட் கொடுக்குறேன். ஓகே, பிரவீன் போட்டிருக்கீங்களா பேர்? ஓகே, இன்வைட்டில் போகிறேன். உடனடியாக இப்போ கேமில் இருந்தீங்கன்னா அன்ஃபேர் மேட்ச்சு. எஸ் 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 ஓகே பிரவீன். பிரவீன், நான் உங்களுக்கு இன்வைட் கொடுத்துட்டேன். நீங்கள் வந்து அப்படியே நீங்கள் 29th லெவலா? வாவ் பிரவீன், நான் உங்களை ஓகே ஓகே அப்படின்னா ஓகே சூப்பர். ஓகே பிரவீன், ஆனால் 396 கோல்மேன், அப்போ நிறைய லாஸ் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ ஒரு சூப்பரான டீமாக இருக்கும்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். அக்செப்ட் பண்ணிட்டீங்களா? அக்செப்ட் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ நம்ம கேம் ஆரம்பிக்கலாம். நம்ம கூட பிரவீன் பார்த்தோன்னா 29th லெவலில் இருக்காரு. நீங்கள் எங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே பிரவீன், இப்போ தான் நீங்கள் வந்து ஆல்ரெடி ரொம்ப பிளேயர்ஸாக இருக்கீங்க. 29th லெவல்னால் சூப்பர், ஃபேண்டாஸ்டிக். ஓகே, இப்போ நம்ம பண்ணலாம். ஓகே, இதுதான் லாஸ்ட் கேமாக இருக்கும். ஏன்னா டேட்டா வந்து நான் ஆவரேஜாக பார்த்தேன்னா, எனக்கு வந்து 1 கேமுக்கு வந்து பார்த்தோன்னா 300 MB எடுக்கலையா? எனக்கு இப்போ 600 MB பேலன்ஸ் இருக்குது, அதனால் அதுக்குள்ளே முடித்தாங்க. ஓகே, கேம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பிரவீன், நம்ம எப்படி பண்ணலாம்? நம்ம உங்களோட சைடில் நீங்கள் விளையாடுங்க, என்னோட சைடு நான் விளையாடுறேன். ஓகே, நானும் இறங்கிட்ட களத்தில். கேம் ஸ்டார்டிங்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. மெசேஜ் வந்து அடிக்கடி டிஸ்டர்ப் பண்ணுறேன். கரெக்டாக இந்த லைவ் பண்ணும்போது தான் சரியாக பர்ஃபார்ம் பண்ண முடியல, அது முன்னாடி ஒத்துக்கணும். ஏன்னா ஃப்ரேம்ஸ் ட்ராப் ஆகும், கேம் ப்ளே பண்ணும்போது சின்ன சின்ன ட்ராப் ஆகுது, அது நீங்கள் கவனிக்கலாம். ஓகே, ஓகே, 74-96. டுமாரோ ஐ ஜாயின் தி கேம். ஓகே, டுமாரோ லைவ் பிளான் பண்ணுறேன். இது இங்கே முடிஞ்சால் இந்த டைமில் அந்த டைம் ஜாயின் பண்ணுங்கள். ஓகே பிரவீன், பிரவீனும் நல்லா ஆடிட்டு வரான்னு நினைக்கிறேன், பார்ப்போம். நல்லா டக்குன்னு திரும்ப முடியல. இதில் வந்து பார்த்தினா அவ்வளோ ஃப்ரேம்ஸ் ட்ராப் ஆகுது. உங்களுக்கு கேம் பிளேயில் நல்லா வருது போல இருக்கு, ஆனால் எனக்கு வந்து ட்ராப் ஆகுது. இப்போ 195-35 பாயிண்ட்ஸ் லீடில் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, 140-135. இந்த முறை சரியாக பர்ஃபார்ம் பண்ண முடியல. ஆனால் கேம் பிளேயில் நல்லா வர மாதிரி தான் இருக்குது, ஆனால் எனக்கு பார்க்கும்போது பர்ஃபெக்டாக வரமாட்டேங்குது. ஓகே, 140-191. ஓ நோ, இது மாதிரி ரெண்டு சைடில் அந்த அட்டாக் பண்ணுறாங்க. நான் திரும்புறதுக்குள்ளே போட்டுறாங்க. போட்டாச்சு, 205-150. நான் இதே ஒரே இடத்துல ஒழிஞ்சிக்க வேண்டியதாக இதை போட்டு என்ன பண்ணுறது. ஓகே, 1-231 பாயிண்ட்ஸ். நம்ம வந்து
அவன் நம்ம இடத்துக்கு வந்தால் நல்லாயிருக்கும். ஓகே பின்னாடி அட்டாக் பண்ணுறாங்க, எப்படி வந்தாங்கன்னு தெரியல. பாடா ஒருத்தர் கில் பண்ணியாச்சு. இன்னொரு 285. ஓ நோ. ஓகே லைவ் 15 மினிட்ஸ் போயிட்டுருக்கு. ஓகே பயங்கரில் போக போக பார்த்தோன்னா கேமே இல்லை, அப்படியே ஃப்ரேம்ஸ் ட்ராப் ஆகி ட்ராப் ஆகி வருது. கேமிங் ப்ராப்ளம் என்னன்னு தெரியல. ஃபஸ்ட் கேம் மட்டும்தான் நல்லா பர்ஃபார்ம் பண்ண முடியுது, அடுத்தபடியாக பார்த்தோன்னா ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ். இது இப்போ என்கிட்ட இருக்கிறது வந்து ஷார்ட் கன், பவர்ஃபுல் கன் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இது வந்து ஷார்ட் கன்னால் பக்கத்தில் இருக்கும் பவர்ஃபுல்லாக அட்டாக் பண்ணும். ஆனால் திரும்ப கூட முடியல, அவ்வளோ வேகமாக திரும்ப முடியல அந்த கேம் மாதிரி. அப்போ லைவ் பண்ணால் மட்டும் தான் ப்ராப்ளம் போல இருக்கு. இனிமேல் வேறு யாரும் லைவ் பண்ண சொல்லி நான் கேம் ப்ளே பண்ணணும். ஓகே மெசேஜஸ் அப்பப்போ வந்து டிஸ்டர்ப் பண்ணிகிட்ருக்கு, அது ஒன்று இருக்குது. அந்த டைமில் வாட்ஸ்அப் டெம்பரரி டிசேபிள் பண்ணணும். இதனால் 7 பாயிண்ட்ஸ் எடுத்துட்டாங்க, 3 கேம் லாஸ் பண்ணியாச்சு. ஓகே இப்போ வந்து பார்த்தோன்னா இதோட முடிச்சுக்கலாம். 5 பேர் வாட்ச் பண்ணிகிட்ருக்கீங்க. ஓகே இது ஒரு ஐ பட்டன் செக் பண்ணுங்கள். ஐ பட்டனில் என்ன இன்ஃபர்மேஷன்னா என்ன சொல்கிறது, பாயிண்ட்ஸை ஏர்ன் பண்ணுறது, பாயிண்ட்ஸ் ஏர்ன் பண்ணுறதுன்னா ஜெம்ஸை ஏர்ன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கிளாஷ் ஆஃப் கிளான்ஸோட இது கொடுத்துருக்காரு. அது வந்து ஃப்ரீ கேம்ஸை நம்ம தமிழ் கேம்ஸ் அஸ்வின் தான் கொடுத்துருக்காரு. ஐ பட்டனில் கொடுத்து லாஸ்ட் இயர் இப்போ தான் லான்ச் பண்ணார். அந்த வீடியோ நீங்கள் செக் பண்ணுங்கள், அவங்களுக்கு நல்லபடியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே இப்போ நம்ம வந்து லைவை ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ வந்து பார்த்தோன்னா ஓகே 25, இப்போ முன்னாடி 500 பாயிண்ட்ஸ் இருந்தால் இப்போ 491 ஆகிட்டேன். இது செம லாஸ் தான். தொடர்ந்து 3 கேம் தோத்தாச்சு விளையாடு எல்லா கேமுமே. ஓகே நாளைக்கு வந்து பார்ப்போம், இதே டைம் வந்து பார்க்கலாம் லைவ் பண்ணுறது. அதுக்கு முன்னாடி வந்து கேமை ஸ்டாப் பண்ணுறதுக்கு லைவை ஸ்டாப் பண்ணுறது. ஓகே லைவ் ஸ்டாப் பண்ண டைம் ஆகிடுச்சு. இப்போ 150 MB மூவ் ஆகிருக்கு. ஓகே 300 KBPSல இதாகிட்ருக்கு. உங்களிடம் இந்த விடைபெறுவது கேமிங் கிங்டம் பை கஜாஜி. நன்றி, வணக்கம்.